தேசிய கொடியை ஏற்றி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இளையராஜா. அதாவது உறவுகளை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்துக்கு நம்மளுடைய இளையராஜா அவர்கள் இதுக்கு முன்னாடி கொடியேற்றுறது கொடியேற்றி இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எம்பி, இன்னைக்கு வந்து அவர் கொடி நேற்று வந்து ஏற்றி தமிழகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சுருந்துருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு பூரா ஏகப்பட்ட பேருக்கு வந்து நிறைய வகுத்தறிச்சல், இன்னொருவக்கம் பொறாமல், யார் மேலனா இளையராஜா மேலே. அவர் லெவலுக்கு வந்து கூட சேர்ந்து போய் அவரோட தொழிலையோ எந்த விஷயத்திலோ ஜெயிச்சிருந்துருக்கலாம், அதுக்கு துப்பு கிடையாது. அவர் நல்லா வந்து வளமாக வந்தார்னா அவர் மனசு வந்து அந்த மாதிரி இயற்கையாக இருக்குது, எந்த விதமான ஒரு காப்படா அந்த சூது இதெல்லாம் இல்லாமல் அவர் எளிமையாக இருக்கார். அவர் தேவையானது இறைவன் செய்கிறாரு. மற்ற ஆளுங்க மாதிரி வந்து தான் தோன்றித்தனமாக வந்து எதையுமே பச்சுக்கிறது இல்லை. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். அதாவது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு ஒரு பக்தியோடு இருக்கக்கூடிய நபர் இளையராஜா. அவருக்கு இறைவனாக பார்த்து கொடுத்தது செய்கிறாரு. சிலர்லாம் வந்து தானே தான் தோன்றித்தனமாக வந்து 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ரவுடி பிள்ளை வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் வந்து அரசியல் கட்சின்னு சொல்லி அதையும் வெளியே சொல்லிக்கிட்டு போய் தான் தான் வந்து தலித் மக்களுக்கெல்லாம் அப்படியே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு திரிகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு வெளியே ஒன்று நடக்கிறது, உள்ளே ஒன்று நடக்கிறது. அந்த முகத்திரை கிழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளில் ரொம்ப வருஷமே ஆச்சு. எங்கே தேனி மாவட்டத்தில் இதே இது தலித் மக்களை சிறுபான்மையினர் மக்கள் போட்டு அடித்தாங்க. அதுக்கு வந்து இவர் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவர் நேராக வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டார். ஏன்னா பிரியாணி அங்கே தான் கிடைக்கும், எச்சி பிரியாணி, அதனால் அங்கே போயிட்டார். அதனால் வந்து செம்ம காண்டில் இருந்தாங்க. இவர் அந்த பக்கமும் இப்போ போகிறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவரோட நிலைப்பாடு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து மற்ற மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவை பற்றியும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இந்த விசிகா கட்சி தலைவரை பற்றியும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நிறைய பேர் வந்து விசிகாவிலே இல்லை நிற்கலாம், கட்சி மாதிரி பூரா பாஜகவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இளையராஜா வந்துட்டார்ல, எல் முருகன் இருக்கார்ல, மோடி அவர்கள் இருக்கார்ல, இவங்கெல்லாம் யாரு? எல்லாருக்குமே இவங்களால் சொல்லப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களா, அப்பேற்பட்ட மக்கள் தான். இன்னைக்கு அவங்க தானே முன்னணியில் இருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் யார்? இப்படி எல்லாம் முக்கியமான ஆளுகள்லாம் வச்சு தான் வந்து அழகு பார்க்குது மோடி அரசுங்கிறது இன்னைக்கு தலித் மக்களுக்கெல்லாம் வந்து உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால வகுத்தறிச்சல்ல நிறைய இல்லை, வகுத்தறிச்சலா வந்து ஒரு உருவமே நடக்குது அப்படின்னா அதுதான் திருமாவளவன். அங்கே கருகிறது இங்கே நாறுது, என்ன பண்ணுறது? நன்றி உறவுகளே.